வணக்கம். காய்கறி சாப்பிட மட்டும் நடம் பிடிக்கிற குழந்தைங்களையும் அந்த காய்கறியை விரும்பி சாப்பிட வைக்க போகிற ஒரு ரெசிபி தான் இந்த கட்லட். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கீரை இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம கட்லட் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, சோம்புத்தூள், கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் கீரைத்தண்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு முக்கால் பதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூணு இல்லை நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். பட்டாணி கீரைத்தண்டை கரகரப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கீரை, பச்சை பட்டாணி பேஸ்ட்டு, கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு இத்தனை மசாலா பவுடர்ஸ் சேர்க்கணுங்கிறது இல்லை. சிம்பிளாக மிளகாத்தூள், சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மூணுத்தையும் சேர்த்து பண்ணாலே செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இது எல்லாத்தையும் சேர்த்தா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நம்ம சாய்ஸ் தான் எதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பாக தட்டி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ஆர் கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் தான் எடுத்துருக்குறேன். இது ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா உருண்டையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி இதை பண்ணி எடுக்க போகிறேன். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு துளி துளியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஃப்ரைம் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். கட்லட்டோட எல்லா சைட்லேயும் எண்ணெய் விடுற மாதிரி பார்த்துக்கலாம். திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு மொத்தமே ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் ஆகும். சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் இதை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம். சுட சுட சுவையான கட்லட் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching our video. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, கலம்பகம் சேனலை subscribe பண்ணுங்க, bell icon-ஐ click பண்ணுங்க.